ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து கடுகு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ நான் வந்து கொள்ளு பருப்புலேருந்து தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சம் அரை தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் புளியும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே கொத்தமல்லி தழை, கருகாப்பில், பூண்டு ஒரு நாலு பல், மஞ்சத்தூள். காரத்துக்கு நம்ம சாம்பார் கரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மிளகுத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள். மிளகுத்தூள் அதிகமாக போட்டுக்கோங்க, காரத்துக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு. உப்பு தேவையான அளவு. இதெல்லாமே வந்து அரை அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இப்போவே பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து தக்காளி நீங்கள் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி புளியும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் மிளகாய் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ வெங்காய மிளகாய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நான் ஊற்றிக்கலாம். ஸோ ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி பாயில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரசம் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து கோல்டுக்கு இந்த மாதிரி டைமில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு இந்த ரசம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே. ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.